ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு ஆரோக்கியமான அதே சமயத்தில் சுவையான நம்ம ஒரு ரெண்டு டேஸ் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நெடக்கடலை வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா. இன்றைக்கி வந்து பச்சை நெடக்கடலை, நான் காயை வந்து உரித்த பச்சை நெடக்கடலையை வச்சு ஒரு சாலட்டு, அவ்வளோதாங்க. அதுக்கு வேணுங்கிறது வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், கேரட்டு, கொஞ்சம் நெல்லிக்காய், பச்சை மாங்காய், அதே போல் கொஞ்சம் மல்லித்தழை, எலுமிச்சை மழை சாறு கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். அதே நெடக்கலையை வச்சு இன்றைக்கி ஒரு வெள்ளைக்குருமா நம்ம செய்ய போகிறோம். அதாவது இது பருப்பு நல்லா மொத்தமாக இருந்ததுனால நான் ஒரு சவுண்டு குக்கரில் விட்டு எடுத்துகிட்டேன். ஒரு சின்ன அரை மூடி தேங்காய், பூண்டு, இஞ்சி மட்டும் வச்சு அரைச்சிருக்கிறேன். நம்ம வெங்காயம் கடுகு போட்டு, கொஞ்சம் கடுகு வேண்டாம், ஸ்பைஸாக வந்து நம்ம பட்டை கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிதம் பண்ணி, வெங்காயம் போட்டு, தக்காளி போட்டு, ஒரு பச்சை மிளகாய் தாளிதம் பண்ணி, இந்த அரைச்ச இந்த விழுது வந்து நான் பூண்டு இஞ்சி மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம குழம்பை வந்து நம்ம தாளிதம் பண்ணிவிட்டு நம்ம சாலட் ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, கடுகு போடல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு, வெங்காயம் அரைவாசி வதக்கணுன்னா தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வந்து உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு அறியணும், அப்போ தான் குழம்பு கலரை மாற்றாது. இப்போ நான் வெந்த நடக்கலையே போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு, உப்பு போட்டு வதக்கி விட்டு, நம்ம அரைச்ச தேங்காய் விழுது எடுத்து போடலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் நல்லா கடலையை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ தேங்காய் எடுத்து போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால தான் நம்ம நெடக்கலை வந்து முன்னாடியே ஒரு வேக்காடு விட்டுறோம். வெள்ளைக்குருமா ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தோன்னா நம்ம இதை டிஸ்பிளே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நம்மளோட குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாலட் செய்ய போகிறோம். பார்த்தீங்களா, பச்சை நெடக்கடலை, நம்ம வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கேரட்டு, மல்லித்தழை, நெல்லிக்காய், பச்சை மிளகாய் வந்து அது அறிகிறப்ப கொஞ்சம் உள்ள பழுத்த மாதிரி இருந்தது, ஆனால் வெளியில் பச்சை காயாக தான் இருந்தது. சரி, கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அப்புறம் வந்து மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸு, உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். அப்போ சேராதவங்க தேவையில்லை. இப்போ எல்லாம் கலந்து இது கூட உப்பும் நம்ம பெப்பரும் போட்டு நம்ம சாலட்டை ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நம்மளோட பச்சை வேர்க்கடலை சாலட் ரெடியாச்சு. இந்த மாதிரி பச்சை கடலை இல்லைனாலும் நம்ம காஞ்ச கடலையை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதுலேயும் இது போல் சாலட் செய்யலாம். நம்ம அதிகம் செய்ய போகிறதில்ல, ஒரு மாதம் ஒரு தடவை ரெண்டு தடவை செய்து சாப்பிட்லாம். அதையே இந்த வேர்க்கடலை போட்டே நான் ஒரு குருமா செஞ்சுருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்குதுங்க. வெள்ளை நம்ம எப்படி சுண்டலோ, ஒரு பட்டாணி, உருளைக்கிழங்கு செய்கிற அதே மாதிரி நம்ம பச்சைக்கடலை போட்டு சுண்டல் வேணும்னு நினைக்கிறவங்க காயெல்லாம் கூட சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் கடலை மட்டும்தான் போட்டேன். இப்போ நம்ம நடக்கடலையோட பெனிஃபிட்ஸ்னு பார்க்குறப்ப, அதாவது இதில் மெயினாக வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், பயோ ஆக்டிவ் காம்போனன்ட் சொல்கிறது, ரிசர்வாட்ரோல், பைட்டோஸ்டிரால், பயோட்டின், காப்பர், நியோசின், ஃபோலேட், மேக்னீசியம், விட்டமின் இ, தயமின், பாஸ்பரஸ், மெக்னீசியம் எல்லாம் இருக்குது. இது மெயினாக கிட்ஸோட மூளை வளர்ச்சிக்கு நல்லது, கர்ப்பிணிகளுக்கு நல்லது. அத்லெட்டிக் வந்து எப்படி ஒரு சுண்டல் சாப்பிட்றாங்களோ அது போல் சாப்பிடுவாங்க. தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கும் நல்லது. இதில் வந்து ஒரு ஒரு மட்டன், முட்டை, காய்கறி சாப்பிட்றத விட ரிச்சாக ப்ரோட்டீன் இருக்குது. ஆஸ்மாக்காரங்களுக்கும் நல்லது, மலச்சிக்கலுக்கும் நல்லது, டிபி வராது. அதே போல் ரிச்சாக ப்ரோட்டீன் இருக்கனால நம்மளோட தசை வளர்ச்சிக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி, விட்டமின்ஸு, ஜிங்க் இருக்கனால ஸ்கின்னுக்கு நல்லது, மேக்னீசியம், பொட்டாசியம் இருக்கிறதுனால எலும்புக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, ஒமாகா ஃபேட்டி ஆசிட் இருக்கனால ஒரு இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவோம், வீக்கம் குறையிறதே வீக்கம் வராமல் பார்த்துக்கோ. அமினோ ஆசிட் இருக்கனால நம்மள உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாம் வளர்ச்சி கொடுக்குது, ஹார்ட்டுக்கு நல்லது, ஃபைபர் இருக்கிறதுனால நல்ல வயிற்றுக்கு ஃபில்லிங்கு, ஜீரணம், கான்ஸ்டிபேஷன் இது எல்லாம், அதே போல் பசி அதிகம் வராது, ஜீரோ கொழுப்பு. அதே போல் பெண்களுக்கு இது மெயினாக வந்து நெடக்கலையை டெய்லி அவங்க வந்து 30 மில்லிகிராம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. அதாவது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் இது நீக்குதுன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லியுமே ஒரு கொஞ்சம் ஒரு பிடி அளவுக்கு சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு இந்த பச்சை சீசனுக்கு வாங்கி இது போலயே செய்யலாம். காஞ்சதாக இருந்தால் தண்ணியில் ஊற வச்சு நம்ம இதை சேலட்டை அவ்வளோ நல்லா இருந்ததுங்க.
பச்சையாக இருக்கனால நறுக்கு நறுக்குன்னு அதை கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் வயசானவங்க சாப்பிட கஷ்டம், மற்றபடி மற்றவங்க எல்லாம் சாப்பிடலாம். அது மாதிரி இருக்க வீட்டில் இந்த மாதிரி நம்ம நடக்கலை போட்டு குருமா வச்சு செய்யலாம். இது போல் நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா வெனிஸ்பெக்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.